இதைய காரணம் காட்டி எப்படியாவது ஈஸ்வரி பாட்டியை வீட்டை விட்டு அனுப்பிச்சுடுன்னு சொல்லிட்டு ராதிகா கமலா பாட்டி நினைக்கிறாங்க. அதை பத்தி கோபிகிட்டமே பேசுறாங்க. ராதிகாவை பாக்குறதுக்காக கோபி வராரு. அப்போ ராதிகா ரொம்பவே கோபிகிட்ட ஃபீல் பண்றாங்க. கோபியுமே சொல்றாரு, எனக்குமே குழந்தை படாத ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படாதான்னு சொல்லிட்டு ராதிகாவை சமாதானப்படுத்துறாங்க. ராதிகாவை இருந்துகிட்டு ஈஸ்வரி பாட்டி மேல பழி போட்டு பேசிட்டு இருக்காங்க. உங்க அம்மா நம்ம குழந்தையுமே அவங்க பேர குழந்தையா நினைச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. கொலை பண்ணிட்டாங்க கோபி உங்க அம்மா என் குழந்தையான்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. இங்க கோபி இருந்துகிட்டு பாட்டிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. இல்ல அம்மா அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, அம்மா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டவுடனே ராதிகா செம்மையா கோவப்படுறாங்க. இன்னுமே நீங்க உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்பவுமே உங்களுக்கு உங்க அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல பாட்டி நடந்த எல்லா விஷயத்தையுமே நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பாட்டிக்கு என்னாச்சு ஏதாவது சொல்லிட்டு பாக்கிய வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப நடந்த எல்லா விஷயத்தையுமே பாட்டி பாக்கிய கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இந்த கோபி கிட்ட ராதிகா ஊருக்கு போறேன்னு சொல்றாங்க. ஏன் தெரியும் ஊருக்கு போறான்னு சொல்லிட்டு கோபி கேக்குறாங்க. உடனே கமலா பாட்டி இருந்துகிட்டு உங்க அம்மா இருக்கிற வீட்டுக்கு என் பொண்ணு அனுப்ப எனக்கு விருப்பம் இல்ல, உங்க அம்மா வீட்டை விட்டு அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அம்மா இந்த தப்பவே பண்ணிருக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி வீட்டு விட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியும், அவங்க எங்க தான் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் தெரியாது. ராதிகா உங்களுக்கு வேணும்னா உங்க அம்மா வீட்டை விட்டு அனுப்பிச்சுடுங்க, இல்லைன்னா வேற மாதிரி முடிவெடுப்பேன், அவங்க பண்ண வேலைக்கு அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும், நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவும் கமலா பாட்டியும் சேர்ந்து கோபியை மிரட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பாத்தீங்கன்னா கோபி ரொம்பவே ஷாக்காகி நின்று இருக்காங்க.